வணக்கம், ஹாய் எவ்ரிவன். பிரியா சாராஸ் கிச்சன்ல இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் தேங்காய் சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா, ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், இஞ்சி, தாளிக்கிறதுக்கு கடுகு, தக்காளி, கருவேப்பில்லை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் சட்னி சொல்லிட்டு என்னடா தக்காளி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தையும் தக்காளி இப்போ வந்து பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் வதக்கிட்டேன். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வந்து பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன். தேங்காயை வந்து சில பேர் வதக்கிட்டு போடுவாங்க, சில பேர் வதக்காமல் போடுவாங்க. நான் வந்து வதக்காமல் தான் போடுவேன். நான் வந்து நீங்கள் வேணால் வதக்கிட்டு வேணால் போட்டுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ பொட்டுக்கல்ல தேங்காய் அந்த வதக்கி வச்சுருக்கிறத வந்து உப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டேன். நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தாளிக்கலாம். நான் வந்து கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வந்து கடுகு கொஞ்சம் போடுறேன். பாதி தக்காளி சேர்த்துருங்க, அதுக்கு மேலே சேர்த்தா வந்து டேஸ்ட் மாறிடும். கடுகு நல்லா வெடிக்கட்டும். சட்னி வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ வந்து தோசை கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.